சொல்ல போறேனாடா. ஆமா டாடி, சொன்னாலும் சொல்லிடுவா. அவர் பைத்தியக்கார பொண்ணு. பைத்தியக்கார பொண்ணு இல்லடா, நமக்கே வேட்டு வச்சிருவா. அவளுக்கு தெரியாம நம்ம வியாபாரம் நடக்காது. தெரிஞ்சா அவ நடக்க விட மாட்டான். போலீஸ் வரைக்கும் போச்சுன்னா மாமுண்டிக்கு ஒன்னாகாது. ஆனா நம்ம எல்லாரையும் பலி போட்டுருவான் மாமுண்டி. இப்ப என்ன செய்யறது? அவளையே பலி கொடுத்துருவோம். டாடி அற்புதம் அண்ணே. என்னங்க என்ன விஷயங்க? சுவாமி சிவடானந்த சுவாமிங்கிறவரு காதல பூ வச்சு விடுறேனாரு, போய் வச்சுக்கிட்டு வந்துடுறேன். என்னங்க இப்ப எங்க இந்த அர்த்தரத்துல கிளம்பிட்டீங்க? எங்கயா இருந்தா என்ன? நீ மறுபடியும் என்ன எங்க போறீங்கன்னு கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்து தரேன். வா டாடி. வரேன் டாக்கண்டா. உட்காரு. என்னங்க மாமா இது? பாலுமா குடி. என் பையன் சொன்ன மாதிரி நீ சரியான பைத்தியக்கார பொண்ணுமா. உன் வயசுல உள்ள புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா நான் பால் கொடுத்தேன்னு நினைச்சேன்? இல்ல தாயி, நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. உன் வயசுல உள்ள புள்ள உன் குணத்தோடய பிறந்தானு வச்சுக்க, அவன் எங்க வியாபாரத்துக்கு உதவ மாட்டான், அதோட எதிர்த்து நிப்பான். இங்க பாருமா, சிசுபால மாதிரி உள்ள பேரை வேணுமே தவிர பிரகலாத மாதிரி எனக்கு பேர வேண்டாம். அதனால நீயும் அவனும் இன்னும் ஒரு மணி நேரத்துல நொடக்குன்னு செத்து போகணுங்கிறதுக்காக ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்க. இப்ப உங்களை எந்த டாக்டராலையும் காப்பாத்த முடியாது. நீங்க சாகுற நேரத்துல வீட்டுல நாங்க ஒருத்தரே இருக்க மாட்டோம். அதனாலமா உங்க சாவுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. போயிட்டு வரோம்மா. வடக்கண்ணா இப்ப என்னங்க நடக்குது? கண்ணம்மா பேட்டையில ஒரு இடம் காலியா இருக்கான், நீ போய் படுத்துக்க. வடக்கண்ணா சந்தோஷமா சாவுதாயி. அவங்க கொலைகாரங்க
நீங்க பழிக்க மாட்டேன். உங்க அத்தனை பேரையும் நீங்க பழி வாங்கணும். காதலிக்கிறவங்க காதலிக்காதவங்களை காதலிக்கிறது கூட காதல் தான் சொன்னீங்கல்ல. அப்படி காதலிச்சவங்களை பிறக்கிறவங்களை பிறக்கிறது கூட புனிதமான காதல் தான். உங்க காதலை நிரூபிச்சு காட்டுங்க. ஜோதி